மாணவ செல்வங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 11ஆம் வகுப்பு வணிகவியல் பாடத்தில் அலகியன் 8 பன்னாட்டு வணிகத்தில் அத்தியாயம் 28 வாணிப சமநிலை மற்றும் செலுத்தல் சமநிலை, இதை நம் ஆங்கிலத்தில் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்று கூறுகிறார்கள். நாம் எப்பொழுதுமே ஆங்கில பதத்தையும் சேர்த்து படிப்பது நமக்கு உபயோகமாக இருக்கும். ஏனெனில் எதிர்வரும் கல்லூரி காலங்களில் ஆங்கிலத்தில் பாடங்களை எடுப்பதால் நாம் ஆங்கிலத்தில் படிப்பது சிறந்ததாக விளங்கும். மாணவ செல்வங்களை, இனி நம் பாடத்துக்கு செல்லலாம். நாம் இந்த செலுத்தல் சமநிலை மற்றும் வாணிபச் சமநிலை என்ற பாடத்தை 10 தலைப்பின் கீழ் பார்க்கப் போகிறோம். இந்த பாடத்தை 10 தலைப்புகளாக பிரித்துள்ளோம். 10 தலைப்பின் கீழ் பார்ப்பது நமக்கு மிக எளிமையாக தோன்றும். 10 தலைப்புகள். தலைப்பு எண் 1, செலுத்துதல் சமநிலை ஓர் அறிமுகம். தலைப்பு எண் 2, செலுத்துதல் சமநிலை பொருள். 3, செலுத்தல் சமநிலை வரைவிலக்கணம். 4, செலுத்தல் சமநிலை நோக்கம். 5, செலுத்தல் சமநிலை சிறப்பம்சங்கள். 6, செலுத்தல் சமநிலை உள்ளமைப்பு. 7, செலுத்தல் சமநிலை நிகர முடிவு. 8, வாணிப சமநிலை பொருள். 9, செலுத்தல் சமநிலை மற்றும் வாணிப சமநிலை வேறுபாடுகள். 10, நடப்பு கணக்கு. நம்ம முதல் தலைப்பான செலுத்தல் சமநிலை ஓர் அறிமுகம் என்பதை தற்பொழுது பார்க்கலாம். இந்த செலுத்தல் சமநிலை மற்றும் வாணிப சமநிலை என்பது பன்னாட்டு வணிகத்தின் முக்கிய கூறாக விளங்குகிறது. பன்னாட்டு வணிகம் என்பது ஒரு நாடு உலகிலுள்ள பிற நாடுகளுடன் வியாபாரம் செய்வதை குறிக்கிறது. ஒரு நாடு பிற நாடுகளுக்கு பொருட்களை விற்கிறது, பொருட்களை வாங்குகிறது. இந்த பன்னாட்டு வணிகத்தில் ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் மறு ஏற்றுமதி போன்ற விஷயங்கள் வருகின்றது. ஏற்றுமதி என்பது ஒரு நாடு பிற நாடுகளுக்கு பொருட்களை விற்றால் அதை நாம் ஏற்றுமதி என்கிறோம். இந்தியா பங்களாதேஷிற்கு மிளகாய்களை விற்கிறது. இந்த ஏற்றுமதி என்பதை நாம் விற்பதை குறிக்கும். இறக்குமதி என்பது வெளிநாடுகளிலிருந்து பொருட்கள் வாங்குவதை குறிக்கிறது. இந்தியா வளைகுடா நாடுகளிலிருந்து தனக்கு தேவைப்படும் கச்சா எண்ணெயை வாங்குகிறது. போர் விமானங்களை தற்பொழுது பிரான்ஸ் நாட்டிடமிருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்கியுள்ளது. இதை இறக்குமதி என்கிறோம். இந்தியா ஏற்றுமதியில் உலக நாடுகளில் 34வது நாடாக திகழ்கிறது. அதேபோல் இறக்குமதியில் இந்தியா 24வது நாடாக திகழ்கிறது. ஏற்றுமதிக்கான பொருட்களில் இந்தியாவிலிருந்து ஜவுளி பொருட்கள், தங்க ஆபரணங்கள் மற்றும் இயந்திர பொருட்கள், வேதியியல் பொருட்கள் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. அதேபோல் பிற நாடுகளிலிருந்து இறக்குமதியின் மூலம் கச்சா எண்ணெய், தங்கங்கள் மற்றும் இராணுவ தளவாடங்கள் போன்ற பொருட்களை வாங்குகிறது. மறு ஏற்றுமதி என்பது பிற நாடுகளுக்கு விற்கும் நோக்கோடு பொருட்களை வாங்குவதை மறு ஏற்றுமதி என்கிறோம். மறு ஏற்றுமதியின் மூலம் வாங்கும் பொருட்களை வாங்குகின்ற நாடு பயன்படுத்தாமல் பிற நாடுகளுக்கு கொடுக்கிறது. ஏனெனில் இப்போ இந்தியா நேபாளத்திற்கு கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்பட்ட பெட்ரோல், டீசல் போன்ற பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. நாம் வளைகுடா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்குகிறோம், நேபாள நாட்டிற்கு பெட்ரோல் டீசலை விற்கிறோம். இதற்கு காரணம் என்னவெனில், நேபாள நாட்டில் அந்த ரிஃபைனரிஸ் என்று சொல்லப்படுகின்ற சுத்திகரிப்பு ஆலைகள் சரியான வசதி இல்லை. இதை போல சரியான வசதிகள் இல்லாத நாட்டிற்கு ஒரு நாட்டிலிருந்து பொருட்களை வாங்கி அதை அந்த நாடு பயன்படுத்தாமல் பிறிதொரு நாட்டுக்கு விற்கிறது. மாணவ செல்வங்களை, அடுத்து நாம் செலுத்தல் சமநிலையினுடைய பொருள் பார்க்க போகிறோம். செலுத்தல் சமநிலை என்பது ஒரு நாட்டில் குடியிருக்கும் மக்கள் உலகின் பிற நாடுகளில் குடியிருப்போருடன் செய்யப்படும் அனைத்து பொருளாதார பரிமாற்றங்களையும் உள்ளடக்கிய ஓர் அறிக்கையே செலுத்தல் சமநிலை என்று கூறுகிறார்கள். இந்த செலுத்தல் சமநிலையில் ஏற்றுமதியின் போது செய்யப்படும் பொருட்கள், பெறப்படும் தொகைகள், செய்யப்பட்ட சேவைகள், அந்நிய முதலீடுகள் ஆகியவை அடங்கும். அதேபோல் இந்த செலுத்தல் சமநிலையில் பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் போது நாம் தருகின்ற தொகை, பெறப்பட்ட பொருட்கள், தரப்பட்ட சேவைகள், செய்யப்பட்ட முதலீடுகள் ஆகியவை அடங்கும். அதுக்கடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது செலுத்தல் சமநிலை வரைவிலக்கணம். செலுத்தல் சமநிலையின் வரைவிலக்கணத்திற்கு பன்னாட்டு நாணய நிதியத்தின் கூற்றுப்படி அறிக்கையளிக்கும் நாடுகளின் குடியிருப்போர்களுக்கு இடையிலான குறிப்பிட்ட ஒரு காலத்திலான அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளின் முறைப்படியான ஒரு அறிக்கையே பன்னாட்டு நாணயத்தின் நிதியம் இவ்வாறு நமக்கு வரைவிலக்கணம் அளிக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல் டோம்னி சால்வட்டோர் என்பவர் வரைவிலக்கணம் தருகிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில், வழக்கமான ஒரு காலாண்டர் ஆண்டில், மற்ற அனைத்து நாடுகளின் குடியிருப்பவர்களுடன் ஒரு நாட்டின் குடியிருப்பவர்களின் அனைத்து நடவடிக்கைகளையும் கொள்கைப்படி பதியப்படும் ஒரு தொகுப்பு அறிக்கையே செலுத்தல் நிலையாகும். இந்த வரைவிலக்கணங்களிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், அறிக்கையளிக்கும் நாடுகளில் குடியிருக்கும் மக்கள்
உலக நாடுகள் பிற உலக நாடுகளில் குடியிருக்கும் மக்களோடு செய்கின்ற அனைத்து வாங்குதல் விற்றல் அனைத்து நடவடிக்கையும் உள்ளடக்கி ஒரு அறிக்கையாக இதை கூறுகிறார்கள். இந்த செலுத்தல் சமநிலை என்பது ஒரு அறிக்கை. மாணவ செல்வங்களே, செலுத்தல் சமநிலையின் நான்காவது தலைப்பான செலுத்தல் சமநிலை நோக்கத்தை நாம் பார்க்கப் போகிறோம். செலுத்தல் சமநிலை அறிக்கை என்பது மூன்று நோக்கத்திற்காக தயார் செய்யப்படுகிறது. நோக்கம் ஒன்று, ஒரு நாட்டில் இருக்கின்ற நிறுவனங்களின் அனைத்து பெறுதல் செலுத்துதல்களை ஆய்வு செய்கிறது. ரெண்டு, ஒரு நாட்டின் பொருளாதார கொள்கையை வடிவமைப்பதற்காக இதை வந்து தயார் செய்கிறார்கள். ஒரு நாட்டில் என்ன மாதிரியான பொருளாதார கொள்கை இருக்கணும், அதுக்கடுத்து ஒரு நாட்டின் கொள்கை முடிவுகளை வடிவமைக்க இந்த செலுத்தல் சமநிலையை தயாரிக்கிறார்கள். கொள்கை முடிவுகள் என்றால் என்ன? ஒரு நாடு ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டுமா, இறக்குமதியை குறைக்க வேண்டுமா, எந்தெந்த பொருட்களை ஏற்றுமதி அதிகம் செய்யணும், எந்தெந்த பொருட்களை இறக்குமதி பண்ணணும், எந்த பொருளை இறக்குமதி பண்ணால் நம்ம நாட்டு மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யும், அது மாதிரியான முடிவுகளை கொள்கை முடிவுகள் அப்படிங்கிறோம். இப்போ நமக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நாட்டிலிருந்து பொருட்களை வந்து இறக்குமதியை குறைக்கணும். ஏன்னா நம்ம நாட்டிலிருந்து நம்ம பணத்தை நிறையா சம்பாரிச்சிட்டு போய் அவங்க நம்ம நாட்டுக்கு எதிராகவே செயல்படுவாங்க. அதனால் அந்த நாட்டில் இருக்கின்ற வரக்கூடிய பொருட்களை வந்து இறக்குமதியை குறைச்சிக்கிட்டு வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொள்கை முடிவுகளை எடுக்கலாம். நமக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய நாடுகளோட நம்ம நெருங்கிய உறவுகள் வைப்போம், நமக்கு பகையாக இருக்கிற நாடுகளோட நம்ம உறவை என்ன பண்ணிக்க மாட்டோம், அதிகமாக வச்சுக்க மாட்டோம். நம்ம வீட்லேயே அப்படித்தானே, நம்மளோட யார் அதிகமாக பழகுறாங்களோ அவங்களோட நெருக்கமாக பழகுவோம், யார் நம்மளை கூட அதிகமாக வந்து பழக்கம் வச்சுக்க மாட்டாங்களோ இல்லை உறவு வச்சுக்க மாட்டாங்களோ சொந்தக்காரங்களாக கூட அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும். மாணவ செல்வங்களே, இப்பொழுது நாம் ஐந்தாவது தலைப்பான செலுத்தல் சமநிலையின் சிறப்பம்சங்கள். இந்த செலுத்தல் சமநிலையின் சிறப்பம்சங்களை நம்ம வந்து 8 பாயிண்டாக பார்க்க போகிறோம். எத்தனை பாயிண்ட்டாக பார்க்க போகிறோம்? 8 பாயிண்ட்டாக பார்க்க போகிறோம். செலுத்தல் சமநிலையின் பதிவுகள் இரட்டை பதிவு முறையின் அடிப்படையில் பதியப்படுகிறது. இதை என்ன சொல்கிறாங்கன்னா இரட்டை பதிவு முறை அடிப்படை. இந்த இரட்டை பதிவு முறை அடிப்படைங்கிறத நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணுமே, அக்கௌண்டன்சியில் கேள்விப்பட்டிருப்போம். கணக்கு பதிவியல் பாடத்தில் நம்ம படிக்கிறதெல்லாம் எந்த அடிப்படையில் படிப்போம், இரட்டை பதிவு முறையின் அடிப்படையில் படிப்போம். இந்த இரட்டை பதிவு முறை அப்படிங்கிறது ஒரு நடவடிக்கையின் இரண்டு தன்மைகளையும் பதிவு பண்ணுறது தான் நம்ம இரட்டை பதிவு முறை அடிப்படை அப்படின்னு சொல்லுவோம். இரண்டு தன்மை அப்படிங்கிறது அதில் என்னென்ன இருக்கும், பற்றுத்தன்மை இருக்கும், வரவு தன்மை இருக்கும். ரைட்டு, இங்கே எப்படி பதிவு பண்ணுறாங்கன்னா இதில் செலுத்துதல்கள் பற்று பக்கத்திலும் பெறுதல்கள் வரவு பக்கத்திலும் பதியப்படுகின்றது. இந்த செலுத்தல் சமநிலையில் பதிவுகளை இரட்டை பதிவு முறையில் பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணும்போது இதில் செலுத்த வேண்டிய அந்த தொகைகள்லாம் வர்றத பற்று பக்கத்திலும் பெற வேண்டிய தொகைகள் வர்றத வரவு பக்கத்திலும் பதிவு பண்ணுவாங்க. செலுத்தல் சமநிலையின் பதிவுகள் என்பது இரு நாடுகளுக்கிடையே ஏற்படும் பொருளாதார பரிமாற்றங்களை பதிவு செய்கிறது. இது எதை பதிவு செய்து, பொருளாதார பரிமாற்றங்களை பதிவு செய்து. பொருளாதார பரிமாற்றம் என்ன அப்படின்னா என்ன, வாங்குறது விற்கிறதா பொருளாதார பரிமாற்றம். ஒரு நாட்டிலேருந்து வாங்குகிறோம், இன்னொரு நாட்டுக்கு விற்கிறோம், ஒரே நாட்டில் கூட என்ன பண்ணுவோம், வாங்குறது விற்கிறது ரெண்டுமே நடக்கும். இப்போ வாங்குறதெல்லாம் ஒரு நாட்டிலேருந்து வாங்கணும், விற்கிறதெல்லாம் ஒரு நாட்டுக்கு தான் விற்கணுங்கிறது இல்லை, ஒரே நாட்டிலேருந்து நம்ம வாங்கலாம், அதே நாட்டுக்கு விற்கலாம். ஏன்னா ஒரு சில நாடு, இப்போ நம்ம வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் வளைகுடா நாடுகளை எடுத்தோம்னு வச்சுக்க, அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் என்ன கிடைக்குது, பெட்ரோலு அந்த கச்சா எண்ணெய் தான் கிடைக்குது. அவங்களுக்கு வந்து அங்கே உணவுப் பொருட்கள் அதிகமாக கிடைக்கிறது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்ம அவங்ககிட்டருந்து நம்ம கச்சா எண்ணெய்களை நிறையா வாங்குவோம், அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அனுப்புவோம். அதனால் ஒரே நாட்டில் நம்ம இது வரைக்கும் எப்படி நினச்சிட்டு இருந்திருப்போம் அப்படின்னா, ஏற்றுமதினா ஒரு நாட்டுக்கு பண்ணுவோம், இறக்குமதினா ஒரு நாட்டுக்கு பண்ணுவோம் நினச்சிட்டு இருப்போம். அது ஆனால் உண்மை இல்லை. உண்மை நிலை என்னென்னா ஒரு நாட்டிலிருந்து பொருட்களையும் வாங்குவோம், இன்னொரு அதே நாட்டுக்கு பொருட்களையும் விற்போம். ரைட்டு, இப்போ இந்த மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, செலுத்தல் சமநிலையின் பதிவுகள் 3 மாத காலத்திற்கோ அல்லது 12 மாத காலத்திற்கோ தயாரிக்கப்படுகிறது. பொதுவாக 12 மாதங்களுக்கு தயாரிக்கப்படும். இந்த செலுத்தல் சமநிலை அந்த அறிக்கை எத்தனை மாதத்துக்கு தயார் பண்ணுவாங்க, பொதுவாக 12 மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு ஒரு தக்க தயார் பண்ணுவாங்க. பாயிண்ட் நம்பர் 4, செலுத்தல் சமநிலையின் பதிவுகள் கண்ணுக்கு புலனாகும் மற்றும் கண்ணுக்கு புலனாகாத செலுத்தல்கள் மற்றும் பெறுதல்களை உள்ளடக்கியது. இந்த செலுத்தல் சமநிலையோட பதிவுகள் நம்ம என்னத்தை எல்லாம் உள்ளே எழுதியிருப்போம்னா, கண்ணுக்கு புலனாகும். கண்ணுக்கு புலனாகும் அப்படின்னா என்ன, கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் கண்ணுக்கு புலனாகும், கண்ணுக்கு தெரியாதெல்லாம் கண்ணுக்கு புலனாகாது. எந்தெந்த பொருள் கண்ணுக்கு தெரியுதோ அதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம் அல்லது இறக்குமதி பண்ணுறோம். கண்ணுக்கு புலனாகாதது அப்படின்னா கண்ணுக்கே தெரியாத போயிடும்னு அர்த்தமா? அப்படி இல்லை. இப்போ இங்கே நம்ம நாட்டிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு ஒருத்தர் வேலைக்கு போகிறார் அப்படின்னா, அதை வந்து அவர் என்னவா செய்கிறார், அங்கே போய் அதை வேலையாக செய்கிறார். அது வந்து அந்த வேலை வந்து நம்ம இங்கேருந்து கண்ணுக்கு தெரியாது. அதை தான் சொல்கிறாங்க கண்ணு மருத்துவ சேவைகள். இங்கேருந்து ஒரு டாக்டர் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறாரு, இங்கேருந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்,
அங்கே அமெரிக்காவில் போய் மின்புறையாளர்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ நிறைய போய் அமெரிக்காவில் சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் வந்து கண்ணுக்கு புலனாகாத சேவைகள் அல்லது கண்ணுக்கு புலனாகாத சொத்துக்கள், கண்ணுக்கு புலனாகாத செலுத்துதல்கள், கண்ணுக்கு புலனாகாத செலுத்தல்ங்கிறது தான் சரியான வார்த்தை, அதை வந்து கண்ணுக்கு புலனாகாத பெறுதல் செலுத்துதல்கள் வந்து அங்கே இந்த அறிக்கையில் இருக்கும். அடுத்தது செலுத்தல் சமநிலையின் பதிவுகளில் மூலதன கணக்குகளும் மற்றும் நடப்பு கணக்குகளும் அடங்கும். இந்த செலுத்தல் சமநிலை பதிவுகளில் ரெண்டு கணக்கு வச்சுருக்காங்க, மூலதன கணக்கு ஒன்று, நடப்பு கணக்கு ஒன்று, இது ரெண்டையும் அதில் பதிவு பண்ணுவாங்க. அடுத்தது செலுத்தல் சமநிலையின் பதிவுகள் மூலம் ஒரு நாட்டின் அயல்நாட்டு வாணிப நிலை எவ்வாறு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அயல்நாட்டு வாணிப நிலை, அயல்நாட்டு வாணிப நிலைன்னா நம்ம வாணிபங்கிறது தான் முன்னாடியே தெரியும், வாணிபம் அல்லது வாணிபங்கிறத தான் நம்ம வியாபாரம்ங்கிற வார்த்தையிலையும் பயன்படுத்துகிறோம். வியாபாரம் என்பது விற்பதும் வாங்குவதும், ஒரு நாட்டுக்கு விற்கிறோம் வாங்குகிறோம், இதையெல்லாம் பதிவு பண்ணுறது தான் செலுத்தல் சமநிலை. அந்த பதிவில் அந்த நாட்டிலோட எப்படி நமக்கு வந்து செலுத்தல் சமநிலையோடைய இறுதி முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு அதிகமாக வந்து விற்றுருக்கிறோமா, அதிகமாக வாங்கியிருக்கிறோமா, அதனுடைய முடிவு என்ன, ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத இந்த செலுத்தல் சமநிலை பதிவுகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். செலுத்தல் சமநிலை பதிவுகள் மூலம் அயல்நாட்டு வாணிபத்தில் மிகுதி நிலையா பற்றாக்குறை நிலையா என்பதை அறியலாம். இந்த இந்த செலுத்தல் சமநிலையின் மூலம் நம்ம வந்து வாணிபத்தில் மிகுதி நிலையா, மிகுதி அப்படின்னு என்ன சொல்கிறோம், அதிகமாக போகிறதா மிகுதி. இப்போ நமக்கு சாப்பாடு அம்மா நிறையா வைக்கிறாங்க, உடனே நம்ம என்ன சொல்கிறோம், ஏம்மா அதிகமாக வச்சுட்டிங்கம்மா மிகுதியாக போச்சுமா அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்குவோம், அது மிகுதி நிலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, பற்றாக்குறை நிலை அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. இப்போ இந்த செலுத்தல் சமநிலையில் மிகுதி நிலை மற்றும் பற்றாக்குறை நிலைங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஏற்றுமதி அதிகம், இதை இப்போ ஏற்றுமதியை வச்சுக்கணும், ஏற்றுமதி அதிகம், இதை இறக்குமதினு வச்சுக்கோ, இறக்குமதி குறைவு. ஏற்றுமதி அதிகமாக இருந்து இறக்குமதி குறைவாக இருந்தால் அந்த நிலையை நாம் வந்து என்ன சொல்கிறோம், மிகுதி நிலை அப்படின்னு சொல்கிறோம். பற்றாக்குறை நிலை, பற்றாக்குறை நிலை அப்படிங்கிறது இது இறக்குமதி, இறக்குமதி அதிகம், ஏற்றுமதி குறைவு. இந்த பேலன்ஸ், இந்த ரெண்டு கைக்கும் இடையில் இருக்கிற அந்த கேப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பற்றாக்குறை நிலை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது எட்டு, செலுத்தல் சமநிலை பதிவுகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சாதகமான நிலையில் உள்ளதா பாதகமான நிலையில் உள்ளதா என்பதை அறியலாம். பொருளாதார வளர்ச்சி நல்ல நிலையில் இருக்குதா, நல்ல வந்து முன்னேறி இருக்கிறோமா, பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா இல்லை பொருளாதார வளர்ச்சி குறைவாக இருக்கா அப்படிங்கிறத இந்த வாணிப சமநிலையின் அறிக்கை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். இது இந்த எட்டு பாயிண்ட்ஸும் செலுத்தல் சமநிலையினுடைய சிறப்பு அம்சங்களாக கூறப்படுது. இதுக்கு அடுத்து நம்ம போகிறது செலுத்தல் சமநிலை உள்ளடக்கம். இந்த செலுத்தல் சமநிலையில் உள்ள அமைப்பில் நான்கு இனங்கள் இருக்குது, நடப்பு கணக்கு, மூலதன கணக்கு, ஒரு பக்க செலுத்துதல் கணக்கு, அலுவல் சார்ந்த தீர்வு கணக்கு அப்படிங்கிற நாலு கணக்கு இருக்குது. இந்த நான்கு கணக்குகளுக்கும் நம்ம அந்த செலுத்தல் சமநிலையில் உள்ளமைப்பாக வச்சு கணக்கை தயார் பண்ணுறாங்க. இதில் வந்து நடப்பு கணக்கு அப்படிங்கிறதுல இரண்டு இனங்கள் இருக்குது. நம்ம வந்து இதை கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவோம், பேங்க்கில் நம்ம சொல்லும்போது வந்து நடப்பு கணக்கு, சேமிப்பு கணக்கு அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த கணக்கும் இந்த கணக்கும் ஒன்றில்லை, அந்த பேங்க்கில் தயார் பண்ணுற கணக்கு வேறு. அதனால் நீங்கள் இப்போ நம்ம வங்கியில் நடத்தும் போது அங்கேயும் வந்து சார் வந்து நடப்பு கணக்குன்னு சொன்னாங்க, கரண்ட் அக்கௌண்ட்னு சொன்னாங்க அப்படின்னு அதையும் இதையும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்க வேண்டியதில்லை. இதில் வரக்கூடிய நடப்பு கணக்கு என்பது வேறு. இதில் இரண்டு இனங்கள் உள்ளன, ஒன்று கண்ணுக்கு புலனாகக்கூடிய வாணிபம், இன்னொன்று கண்ணுக்கு புலனாகாத வாணிபம். நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம், கண்ணுக்கு புலனாகக்கூடிய வாணிபம் என்பது கண்ணுக்கு தெரியும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி, அந்த பொருளை கண்ணால் பார்க்கலாம், அந்த பார்க்கக்கூடிய பொருட்களை விற்கிறது வாங்கிறது எல்லாம் இந்த நடப்பு கணக்கில் வரும். அதுக்கு கண்ணுக்கு புலனாகாத வாணிபம், கண்ணுக்கு புலனாகாதவனா கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாம் என்னென்ன, வங்கி சேவைகள், காப்பீட்டு சேவைகள், பயண சேவைகள், மருத்துவ சேவைகள், இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத அந்த வெளிநாட்டு வாணிபத்தை நம்ம வந்து கண்ணுக்கு புலனாகாத வாணிபம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது மூலதன கணக்கு. இந்த மூலதன கணக்கில் மூன்று இனங்கள் இருக்குது, மூலதன கணக்கில் மூன்று இனங்கள். ஒன்று தனியார் சார்ந்த மூலதனம், அது என்னென்ன அப்படின்னா அயல்நாட்டு முதலீடுகள், நீண்டகால கடன்கள், அயல்நாட்டு மூலதனம், வெளிநாடுகள்லேருந்து இங்கே கொண்டுக்கிட்டு வந்து ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூரில் ஹுண்டாய் கார் கம்பெனி இருக்குது, அது வந்து கொரியன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, கொரிய கார் கம்பெனி. அது மாதிரி வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து இங்கே மூலதனத்தை போட்டு தொழிலை நடத்தினா அது தனியார் சார்ந்த மூலதனம் அப்படின்னு சொல்கிறோம். நீண்டகால கடன்கள், தனியாருக்கு தேவையான நீண்டகால கடன்கள் கூட வெளிநாட்டு கம்பெனிலேருந்து என்ன பண்ணிக்கிறாங்க, நிறைய கடன் வாங்கி அவங்க தொழிலில் நடத்துகிறாங்க. இதெல்லாம் தனியார் சார்ந்த மூலதனத்தில் வரும். அதுக்கடுத்து வங்கி சார்ந்த மூலதனம், வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் மேற்கொள்ளும் அந்நிய செலாவணி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள். அந்நிய செலாவணி அப்படின்னா என்ன, வெளிநாட்டு பணம் நம்ம நாட்டில் இருந்தால் அதுக்கு பேர் அந்நிய செலாவணி.
இந்த அந்நிய செலாவணி நடவடிக்கையில் மேற்கொள்கிற அல்லாத சேர்ந்தது எண்ணத்தில் வருது அப்படின்னா வங்கி சார்ந்த மூலதனத்தில் வருது. அதுக்கடுத்து அலுவல் சார்ந்த மூலதனம், அரசிடம் உள்ள அயல்நாட்டு செலாவணி. அயல்நாட்டு செலாவணி அப்படிங்கிறது வெளிநாட்டு பணம் நம்ம நாட்டில் இருக்குதுங்களா சொல்லியிருக்கிறோம். இப்போ அமெரிக்கன் டாலர், ஜப்பான் யென், அதுக்கடுத்தது வந்து சிங்கப்பூர் டாலர், அதுக்கடுத்து சவுதி ரியால், புருனே தினார், இந்த மாதிரியான வெளிநாட்டு பணங்கள் நம்ம நாட்டு ரிசர்வ் வங்கியில் வச்சுருந்தா அதுக்கு பேர் நம்ம அந்நிய செலாவணி என்கிறோம். அந்த அந்நிய செலாவணி எல்லாம் எதில் வரும், அலுவல் சார்ந்த மூலதனத்தில் வந்துடும். அதுக்கடுத்து சிறப்பு எடுப்பு உரிமைகள். இந்த சிறப்பு எடுப்பு உரிமைகள் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க, இங்கிலீஷில் வந்து ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸை நம்ம எங்கே பயன்படுத்தலாம், ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், பன்னாட்டு நாணய நிதியம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பன்னாட்டு நாணய நிதியத்தில் நம்ம இந்த எஸ்டிஆர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த எஸ்டிஆர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து அதிகமாக வந்து நம்ம நாட்டிலேன்னு வேற ஏதோ ஒரு நாட்டில் ஏற்றுமதி குறைவு, இறக்குமதி அதிகம், அவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பொருட்களை வாங்கிறதுக்கு போதுமான வசதி இல்லை அப்படிங்கிற நிலையில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எஸ்டிஆர் சிறப்பு எடுப்பு உரிமைகளை பயன்படுத்தலாம். இந்த சிறப்பு எடுப்புகளை எப்போ வந்து இந்த பன்னாட்டு நிதியத்தில் வந்து 191 உறுப்பு நாடுகள் இருக்குங்க, இந்த 191 உறுப்பு நாடுகளுக்குமே அவங்க இந்த நிதி வந்து எஸ்டிஆரை கொடுத்துருக்குறாங்க. அவங்கவுங்க முதலீட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க எவ்வளோ அதில் மூலதனம் போட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த எஸ்டிஆர் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பேப்பர் கோல்டுன்னு கூட சொல்லுவாங்க, காகித பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அவசரமான காலகட்டத்தில் நம்ம இந்த எஸ்டிஆரை வந்து சிறப்பு எடுப்பு உரிமைகளை நம்ம பயன்படுத்தலாம். இதன் மூலம் தேவையான பொருட்களை நம்ம வாங்கலாம், அதுக்காக கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த அலுவல் சார்ந்த மூலதனத்தில் என்ன இருக்குன்னா, ரிசர்வ் வங்கி சொத்துக்கள். ரிசர்வ் வங்கியில் என்ன சொத்துக்கள் இருக்குதோ அதெல்லாம் இந்த அலுவல் சார்ந்த மூலதனத்தில் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம போகிறது 7வது தலைப்பான செலுத்தல் சமநிலை நிகர முடிவு. இப்போ நம்ம மொத்தம் இது வரைக்கும் 7 தலைப்பு பார்த்துருக்கோம். ஒன்று என்னென்னா செலுத்தல் சமநிலை ஒரு அறிமுகம், அதுக்கடுத்து 2வது தலைப்பாக செலுத்தல் சமநிலை பொருள், 3வது தலைப்பாக செலுத்தல் சமநிலை வரைவிலக்கணம், 4வது தலைப்பாக செலுத்தல் சமநிலை நோக்கம், 5வது தலைப்பாக செலுத்தல் சமநிலை சிறப்பம்சங்கள், 6வது தலைப்பாக செலுத்தல் சமநிலை உள்ளமைப்பு. இப்போ நம்ம பார்க்குற 7வது தலைப்பு செலுத்தல் சமநிலை நிகர முடிவு. இந்த அறிக்கையை தயார் பண்ணுறதுனால நிகர முடிவு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான், எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் என்ன விஷயம் அப்படிங்கிறதுக்கு வசந்த அந்த வேலையை செய்வோம். நம்ம நிகர முடிவு என்ன, இப்போ நம்ம வந்து 12th படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதனுடைய நிகர முடிவு என்ன, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, 12th ரிசல்ட் வந்தவுடனே நம்ம என்ன மார்க் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதா ரிசல்ட்டு. நம்ம வந்து பள்ளியிலேயே வந்து நம்ம நல்ல முதன்மையான மார்க், ரொம்ப அதிகமான மார்க் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அதுதான் நிகர முடிவு. அதே மாதிரி இங்கே இந்த செலுத்தல் சமநிலையில் என்ன நிகர முடிவு அப்படின்னா, அதை நம்ம வந்து 8 பாயிண்ட்ஸாக நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம். 1, செலுத்தல் சமநிலையில் நாட்டின் ஏற்றுமதி அதிகம், இறக்குமதி குறைவு. இந்த நிலை மிகை நிலை எனப்படும். நம்ம இதை பற்றி முன்னாடியே கூட சொல்லியிருக்கோம், செலுத்தல் சமநிலையில் ஏற்றுமதி அதிகம், இதை ஏற்றுமதினு வச்சுக்கிறோம், இதை இறக்குமதினு வச்சுக்கிறோம், ஏற்றுமதி அதிகம் இறக்குமதி குறைவு. இந்த வேறுபாடு, இந்த இரண்டு கைகளுக்கும் இடையான வேறுபாட்டை நம்ம என்ன சொல்கிறோம், மிகை நிலை அப்படின்னு சொல்கிறோம். எப்பவுமே ஏற்றுமதி அதிகமாக இருந்து இறக்குமதி குறைவாக இருந்ததுன்னா அந்த நாடு சிறப்பான பொருளாதார நிலையில் இருக்குதுன்னு நம்ம வந்து பொருள் எடுத்துக்கலாம். சரி, இந்த மிகை நிலையால் நாடும் நாட்டில் குடியிருப்போரும் பாதுகாப்பாக இருப்பதை உணர முடியும். இப்படி மிகை நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோ, நம்மக்கிட்ட வந்து அயல்நாட்டு செலாவணி நிறைய இருக்குது, ஏற்றுமதி அதிகம் பண்ணுறோம், இறக்குமதி குறைவாக இருக்குது, அப்போ நம்மக்கிட்ட வந்து இப்போ இப்படி எடுத்துக்கோம், உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கு 100,000 கோடி ரூபாய்க்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், அமெரிக்காவிலேருந்து 50,000 கோடி ரூபாய்க்கு நம்ம இறக்குமதி பண்ணுறோம். இப்போ இந்த 100,000 கோடி மைனஸ் 50,000 கோடி, இப்போ என்ன ஆகுது, 50,000 கோடி நமக்கு எக்ஸஸாக கிடைக்கும். இந்த எக்ஸஸுக்கு பேர் மிகை நிலை. இப்படி இந்த மிகை நிலை இருந்தால் நம்ம நாட்டில் இருக்கிற நாடும் நாட்டில் இருக்கும் மக்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதை உணர முடியும். அதுக்கடுத்து இந்த மிகை நிலையால் நாட்டின் உற்பத்திக்கு தேவையான மூலதனத்தை வழங்க முடியும், கேபிட்டல். ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம மூலதனம் இடணும். இப்போ ஒரு நாட்டினுடைய தொழில்துறை சிறப்பாக வளரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், பணம் கொடுக்கணும், கேபிட்டல் அதிகமாக இருக்கணும். அந்த கேபிட்டலை கொடுத்தோம்னா பொருளாதாரம் வளரும். அதனால் நம்ம இந்த மிகை நிலை இருந்தால் நாட்டின் உற்பத்திக்கு தேவையான மூலதனத்தை கொடுக்க முடியும். இந்த மிகை நிலையால் நாட்டின் சந்தையை வலுவானதாக்க முடியும். நாட்டின் சந்தை அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், எங்கெல்லாம் வாங்குதலும் விற்றலும், எங்கெல்லாம் விற்கிறாங்களோ அல்ல எங்கெல்லாம் வாங்குறாங்களோ, வாங்குதலும் விற்றலும் நடந்தாவே நம்ம வந்து சந்தை, வாங்குதலும் விற்றலும் அப்படிங்கிறத விட நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கலாம்,
விற்பனை எங்கெல்லாம் விற்பனை நடக்குதோ அதையெல்லாம் நம்ம சந்தை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சந்தை நடக்குது, திங்கக்கிழமை சந்தை நடக்குது, செவ்வாய்க்கிழமை சந்தை நடக்குது, புதன்கிழமை சந்தை நடக்குது. இந்த சந்தை அப்படின்னா என்ன பண்ணுறதா, வாங்குறவங்களும் விற்கலாம் ஒன்றா என்ன பண்ணுறாங்க, கூடுறாங்க ஒரு இடத்துல. ஒவ்வொரு கடையும் ஒரு சந்தை தான். இப்போ ஒரு பெட்டி கடைக்கு போகிறோம், நம்ம வந்து ஒரு தீப்பெட்டி வாங்குகிறோம், நம்ம வாங்குகிறோம், அவர் விற்கிறாரு, இந்த இடம் நடைபெற இடம் சந்தை. நம்ம அதை என்ன பண்ணுறோம், சிறிய அளவில் இருந்தால் கடைங்கிறோம், மளிகை கடை, நகைக்கடை, ஜவுளி கடை இப்படின்னு கடைங்கிறோம், நிறைய பேருக்குன்னா அதை சந்தை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மிகநிலை இருந்தது அப்படின்னா நாட்டில் சந்தையை வலுவானதாக்க முடியும், சந்தையை வந்து நிலைநிறுத்த முடியும், அதை சொல்கிறாங்க. இந்த மிகநிலையால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவ முடியும், பொருளாதாரம் டெவலப் ஆகும், பொருளாதாரத்துக்கு மிகநிலை இருந்தால் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிகநிலையால் பிற நாடுகளுக்கு கடன் வழங்க முடியும். நம்மக்கிட்ட நிறைய அந்நிய செலாவணி இருந்தது அப்படின்னா பிற நாடுகளுக்கு கடன் வழங்க முடியும். இப்போ உலகத்தில் என்ன மாதிரி ட்ரெண்டு போயிட்டுருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு இன்னொரு நாட்டை வந்து நம்ம சொல்கிற பேச்சை கேட்க வைக்கணும் அப்படின்னா எதால் நம்ம பண்ண முடியுது, நம்மக்கிட்ட நிறைய வந்து அந்நிய செலவடி இருந்தது, பணம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கடன் கொடுத்தோம்னு வச்சுக்கா, கடன் வாங்கின என்ன பண்ணுவான், என்ன கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்கிறாங்க. அது மாதிரி ஒருத்தர் நம்மக்கிட்ட கடன் வாங்கிட்டா அது நாடே இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்கிற வார்த்தைகளை அவங்க அதுக்கு வந்து பணிஞ்சு போவாங்க, அந்த வார்த்தைக்கு ஆதரவாக நடந்துக்குவாங்க. அதனால் நம்மக்கிட்ட அந்நிய செலாவணி அதிகமாக இருந்ததுன்னு அந்த மிகநிலை அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பிற நாடுகளுக்கு கடன் வழங்க முடியும். அடுத்தது இந்த மிகநிலை இருந்தது அப்படின்னா பிற நாட்டு பொருட்களை வாங்க முடியும், பிற நாட்டு பொருட்களை வாங்கணும் அப்படின்னா மிகநிலை தேவைப்படுது. அதே மாதிரி இந்த மிகநிலை இருந்தது அப்படின்னா சர்வதேச நாணய மாற்று விகிதங்கள் அதிலிருந்து நம்ம நாட்டு நாணயத்தின் மதிப்பை காப்பாற்றி கொள்ள முடியும், நம்ம நம்ம நாட்டு நாணயத்தின் மதிப்பை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். இப்போ வந்து எல்லா நாட்டுக்குமே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ஒரு அமெரிக்கன் டாலர் வாங்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு 75 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து பங்களாதேஷ் டாக்கா, பங்களாதேஷினுடைய நாணயத்தின் பேர் என்ன சொல்கிறாங்க, டாக்கா. அந்த டாக்கா வாங்கணும் அப்படின்னா அவங்க நம்ம வந்து 81 காசு கொடுத்தா போதும், அவங்க என்ன பண்ணுவாங்க, 1 ரூபா கொடுப்பாங்க. அதனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் என்னது, இந்த நாணய மாற்று விகிதம் என்பது அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப என்ன ஆகுது, மாறுது. வளர்ச்சியடைந்த நாடுகளுடைய அந்த நாணய மாற்று விகிதம் அதிகமாக இருக்கும், வளர்ச்சி அடையாத நாடுகள் வளர்ந்து கொண்டிருந்த நாட்டுடைய ஒப்பிடும்போது அவங்களுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த சாதக நிலை அல்லது மிகைநிலை என்பது ஒரு நாட்டிற்கு மிகுந்த உதவிகரமான நிலையாக இருக்கும். இதை விடுத்து இது பாதகமான நிலையாக போச்சுன்னு வச்சுக்கோ, பாதக நிலை அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், ஒரு நாட்டினுடைய இறக்குமதி அதிகம், இறக்குமதி அதிகம், ஏற்றுமதி குறைவு, இந்த டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை பாதக நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பற்றாக்குறை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பற்றாக்குறை நிலை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம இந்த சாதக நிலையில் பார்த்த அத்தனை பாயிண்ட்ஸும் அப்படியே என்ன ஆகும், எதிர்ப்பதமாகும். எதிர்ப்பதம்னு என்ன சொல்கிறோம், பிற நாடுகள்லேருந்து நம்ம பொருட்களை வாங்கணும் அப்படின்னா நம்ம கையில் நாட்டினுடைய கையில் என்ன இருக்காது, அந்நிய செலவணி இருக்காது. இப்போ ஒரு நாட்டிலேருந்து நம்ம பொருட்களை வாங்கணும் அப்படின்னா நம்ம நேரடியாக கொண்டு போய் நம்ம நாட்டு ரூபாய் பணத்தை கொடுத்து அவங்ககிட்டருந்து வாங்க முடியாது. அவங்ககிட்ட என்னவா கொடுத்து வாங்கணும், ஒன்று அமெரிக்கன் டாலராக கொடுக்கணும் அல்லது தங்கமாக கொடுக்கணும். காமர்ஸ் ஸ்டூடெண்ட் இது உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் என்ன பண்ணலாம், சில விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். வெளிநாட்டு பொருட்களை நம்ம போய் வாங்கணும் அப்படின்னா ஒன்று என்ன பண்ணணும், அமெரிக்கன் டாலராக கொடுக்கணும் அல்லது என்ன கொடுக்கணும், தங்கமாக கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிற வளைகுடா நாடுகள்லேருந்து நம்ம கச்சா எண்ணெயை வாங்குறோம்னா இந்தியன் ரூபியை கொண்டு போய் கொடுத்து நான் வந்து 1,00,000 கோடி ரூபா நம்ம இந்திய பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் பெட்ரோல் டீசல் கொடுங்கன்னு அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க என்னவா எதிர்பார்ப்பாங்க, ஒன்று அமெரிக்கன் டாலராக எதிர்பார்ப்பாங்க அல்லது தங்கமாக எதிர்பார்ப்பாங்க. அதனால் இந்த பற்றாக்குறை நிலை இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, வெளிநாடுகள்லேருந்து பொருட்களை வாங்குறது கடினம். அப்போ என்ன பண்ணோம், வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கணும் அல்லது இந்த SDR சொன்னோம் இல்லையா, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸு, சிறப்பு எடுப்பு உரிமைகள், அதை பயன்படுத்தினா நம்ம பொருட்களை வாங்க முடியும். அதனால் இந்த மிகைநிலை வந்து நாட்டுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை. இந்த பற்றாக்குறை நிலை என்பது நாட்டிற்கு ஒரு பாதகமற்ற நிலையை உருவாக்கும். அதனால தான் எல்லா நாட்டும் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுமதி அதிகம் பண்ணு, ஏற்றுமதி அதிகம் பண்ணு, இறக்குமதியை குறை, இறக்குமதி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி படத்தெல்லாம் பார்த்துருப்பேன், ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஊக்குவிப்பு சலுகைகள் நிறைய கொடுப்பாங்க, இறக்குமதியை வந்து குறைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா இறக்குமதி பண்ணுனா நம்ம நாட்டில் இருக்கிற அயல்நாட்டு செலவணியை என்ன பண்ணோம், வெளிநாட்டுக்கு நிறையா கொடுத்துடணும்.
அப்போ என்னாகும், நமக்கு அந்த பற்றாக்குறநிலை ஏற்பட்டுரும். இதனால தான் எல்லா அரசாங்கமும் சரி, உலகில் உள்ள எல்லா அரசாங்கமுமே ஏற்றுமதியை முடிந்த அளவு ஊக்குவிக்கும், இறக்குமதியை குறைப்பதற்கான வேலைகளை செய்வார்கள். மாணவ செல்வங்களை, நம்ம எட்டாவது தலைப்புக்கு போகிறோம். எட்டாவது தலைப்பு நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம், வாணிப சமநிலை பொருள். வாணிப சமநிலை என்பது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் செலுத்தல் சமநிலை. இப்போ செலுத்தல் சமநிலை முடிச்சுட்டு வாணிப சமநிலை வந்துட்டோம். வாணிப சமநிலை பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். இப்போ இந்த வாணிப சமநிலை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வாணிப சமநிலை என்பது ஒரு வருடத்தில் ஒரு நாட்டின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகளுக்கு இடையிலான முடிவை குறிக்கும். இதில் ஏற்றுமதி அதிகம் சாதகமான வாணிப நிலை, மாறாக இறக்குமதி அதிகம் பாதகமான வாணிப சமநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாணிப சமநிலை அப்படிங்கிறது ஒரு நாட்டில் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையிலான வேறுபாடை தான் சொல்கிறாங்க. இதில் வந்து சாதகமான வாணிப சிலைன்னு ஒன்று இருக்குது, பாதகமான வாணிப சமநிலைன்னு ஒன்று இருக்குது, சமமான வாணிப சமநிலைன்னு ஒன்று இருக்குது. சாதகமான வாணிலை சமநிலை அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே ஏற்றுமதி அதிகம் இறக்குமதி குறைவு. பாதகமான வாணிலை சமநிலை அப்படிங்கிறது ஏற்றுமதி குறைவு இறக்குமதி அதிகம். சமமான வாணிப சமநிலை அப்படிங்கிறது ஏற்றுமதியும் இறக்குமதியும் சரிசமமாக இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பங்களாதேஷுக்கு 50,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணுறோம், பங்களாதேஷிலிருந்து 50,000 கோடி ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம உதாரணத்துக்கு தான் சொல்கிறோம். இது நேரடியாக இப்படி நடக்குதா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் என்ன ஆகும், ஏற்றுமதி இறக்குமதிகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து என்னது, அன்றன்றைய சூழ்நிலை தங்க விலை ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இந்த ஏற்றுமதி இறக்குமதி என்பதும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு, ஆட்சியாளர்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு, அரசின் கொள்கைகளுக்கு ஏற்றவாறு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த உதாரணத்தை நம்ம இப்படியே நடக்குது அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டியதில்லை. நம்ம சொல்லக்கூடியது எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம். இந்த வாணிப சமநிலையில் ரெண்டு நாடுகளும் ஏற்றுமதியும் இறக்குமதியும் சமமாக இருந்ததுன்னா அதை சமமான வாணிப சமநிலை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து ஒன்பதாவது தலைப்பு வந்து செலுத்துதல் சமநிலை மற்றும் வாணிப சமநிலை வேறுபாடுகள். இந்த வேறுபாடுகள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ மூன்று பிரிவாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு அடிப்படை கொடுத்துருக்குறாங்க, அதுக்கடுத்தது செலுத்தல் சமநிலை கொடுத்துருக்காங்க, மூன்றாவதாக வாணிப சமநிலை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அடிப்படை, அடிப்படையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பொருள் கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை தன்மை கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை உள்ளமைப்பு கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை பதிவு கொடுத்துருக்காங்க, நிலையை காட்டுதல் கொடுத்துருக்காங்க, நிலையை சரிசெய்தல் கொடுத்துருக்காங்க, நிகர விளைவு கொடுத்துருக்காங்க. இப்படி 7 தலைப்பாக கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அடிப்படையெல்லாம் சொல்லியாச்சு, இனிமேல் சொல்கிறது செலுத்தல் சமநிலை ஒரு பக்கம், அதுக்கடுத்து வாணிப சமநிலை இன்னொரு பக்கம். இதை நம்ம இப்படி சொன்னோம்னா தான் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்டா? இப்போது செலுத்தல் சமநிலை ஒன்று, பொருளை என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டில் குடியிருப்பவர்களுக்கிடையே ஏற்படும் பொருளாதார பரிமாற்றம். ஒரு நாட்டில் குடியிருக்கிறவங்களும் இன்னொரு நாட்டில் குடியிருக்கிறவங்களுக்கும் இடையிலே ஏற்படுகின்ற பொருளாதார பரிமாற்றத்தை, அதை உள்ளடக்கியது தான் செலுத்தல் சமநிலை. இந்த வாணிப சமநிலை என்பது நாடுகளுக்கிடையே ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதியை குறிக்கும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் இறக்குமதி பண்ணுறோம் அப்படிங்கிறத குறிக்கிறது வாணிப சமநிலை. வணிகம் வளர்ந்தால் நாடு வளரும், வணிகம் படித்தால் வாழ்வு மலரும். நன்றி.